நான் டாக்டர் ஷாம்லா, அக்குதெரபிஸ்ட். இன்றைக்கி உங்களுக்கு நரம்பு மண்டலம், நரம்பு வாதம், பக்கவாதம், இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம், நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களுக்கு கூட இது இந்த வீடியோ பொருந்தும்னு நினைக்கிறேன். ஸோ நரம்பு தளர்ச்சி எதனால் வருது அப்படின்னா, நம்மளோட உடம்பில் நிறையா கழிவுகள் சேர்ந்துடுறது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில், குடிக்கிற தண்ணியில், இல்லை இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்றது, வெளியில் வாங்கி சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணுறச்சே நம்ம உடம்பில் நிறையா கழிவுகள் அங்கங்கே தேங்க ஆரம்பிச்சுடுறது. ஸோ ரத்த ஓட்டம் சரியில்லாதனால்தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருது. ஸோ ரத்த ஓட்டத்தை நம்ம சரிப்படுத்தணும். இந்த ரத்த ஓட்டம் சரிப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது வந்து அவ்வளோ சாதாரண இது இல்லை. ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே எங்கே நமக்கு டாக்ஸின்ஸ் இருக்குது, எங்கே கழிவுகள் நிற்கிறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா நரம்புகள் அங்கே வலிச்சாதான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரியும். அங்கே நம்ம கழிவுகள் தங்கிறதுன்னு நாங்கள் தெரிஞ்சுப்போம் அதை பற்றி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சியே ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ஒரு பாதை இருக்குது, சக்தி ஓட்ட பாதைன்னு. அந்த சக்தி ஓட்ட பாதையில் உங்களுக்கு அடைப்பு இருந்ததுன்னா அந்த உறுப்பு கொஞ்சம் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறது அப்படின்னு நாங்கள் வந்து அதை பார்த்து அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டு நாங்கள் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறச்சே ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ஒரு சக்தி ஓட்ட பாதை இருக்குது. அந்த பாதையில் நாங்கள் பார்த்து உங்களுக்கு செய்வோம். நீங்கள் எங்கே உங்களுக்கு வலி இருக்குதுன்னு நாங்கள் பார்த்து அந்த பாதையில் உங்களை சரியாக கொண்டு போவோம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த வலி எல்லாம் குறையும். அது நம்மளோட உடம்பில் இருக்கிற டாக்ஸின்ஸு, கழிவுகளை வெளியில் தள்ளணும். எப்படி தள்ளுவோம் அப்படின்னாக்கா, ஒன்று மோஷனில் வெளியில் போகணும், பேதி மாதிரி கொடுத்து அப்படி நாங்கள் வெளியில் கிளியர் பண்ணுவோம் பாடியை. இல்லை நமக்கு வாந்தி வரா மாதிரி நம்ம பண்ணி அது மாதிரி நம்ம உடம்பு உறுப்புக்கு உள்ளே இருக்கிற கழிவுகளெல்லாம் வெளியில் அனுப்புவோம். இப்போ கான்ஸ்டிபேஷன் உள்ளவாளுக்கு நிறையாவே பிரச்சனைகள் வரும். அது ஒன்று ரெண்டு வராது, நிறைய முதுகு வலி வரும், கிருமிகள் தொற்று வரும். இல்லை உள்ளுக்குள்ளேயே நமக்கு மோஷன் போகலைன்னா நம்மளோட வயிறு அப்படியே ரொம்ப ஹெவியாக இருக்கும். அது வெளியில் அவளுக்கு போனால் தான் அது சரிப்பட்டு வரும். அதனால தான் காத்தால 7-9 நம்மளோட டைம், நம்மளோட கழிவுகள் எல்லாம் வெளியில் அனுப்புறதுக்கு. ஸோ அதை முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும் அந்த கழிவுகளை வெளியில் அனுப்புறதுக்குன்னா, அந்த காலத்தில் எல்லோரும் மாதத்துக்கு 3 ஒரு தடவை இல்லை மாதம் ஒரு தடவை பேதிக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பேதிக்கு சாப்பிட்றச்சே உங்களுக்கு உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியில் தள்ளி விட்டுடும். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் அந்த காலத்தில் பண்ணியிருந்தாங்க. இப்போ யாரும் அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதில்ல. அதுக்காக நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க, காற்றால் எழுந்து ஒரு பெரிய ஹாட் வாட்டரில் கொஞ்சம் பால், காற்றால் எழுந்து பசும்பால் கிடச்சிதுன்னா அந்த பசும்பால் தண்ணி, அப்புறம் கொஞ்சோண்டு ஆமணக்கு எண்ணெய். அந்த காலத்தில் எல்லோரும் பால்லேயோ காஃபிலேயோ இல்லை தண்ணியிலையோ அந்த எண்ணெயை ஊற்றி உள்ளுக்கு கொடுப்பாங்க. அது ஒரு நாள்லையே நம்மளோட கழிவுகளாக வெளியில் தள்ளி நமக்கு மறுநாள் அன்றைக்கி நம்மளோட உடம்பு நார்மல்சிக்கு வந்துடும். அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்றச்சு, அந்த நார்மல்சி வந்ததுக்கப்புறம் மறுநாள் அன்றைக்கி நீங்கள் உடம்பில் வந்து கழிவுகள்லாம் வெளியில் போனதுக்கு அப்புறமா காற்றால என்னது வாத மடக்கி தைலம் அப்படின்னு லேகியம்னு விற்கிறது. நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த லேகியம் கொடுப்பாங்க. நீங்கள் அதை வந்து எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காற்றால ஒரு ஸ்பூன் வெந்நீரில் போட்டு நல்லா கலக்கி குடிச்சிருங்க. இது மத்தியானம் நைட்டும் ஒரு தடவை குடிச்சிருங்க. குடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு உடம்பில் இருக்கிற கழிவுகள்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் அந்த ரத்த ஓட்டத்தில் நம்மளோட இதை கலந்த உடனே நல்ல ரத்தம் வந்து நல்ல பியூர் ஆகிடும். அந்த கழிவுகள்லாம் போனதுக்கப்புறம் அது வந்து ரொம்பவே கிளியராக இருக்கும். எப்படி நம்ம வந்து தண்ணியெல்லாம், அழுக்கு தண்ணியெல்லாம் கீழே எப்படி செடிமெண்ட்ஸ் தங்கி மேலே அப்படியே தெளிவாக நிற்கிறதோ அது மாதிரி நம்ம உடம்பும் ஆகிடும். ஸோ அந்த ரத்த ஓட்டம் வந்து நம்ம சீராயிடுதுன்னா வலியெல்லாம் தானே போயிடும். அதை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம். இந்த இதை வாதமான தைலத்தை வந்து நீங்கள் 3 இல்லை
ஆறு மாதம் நீங்கள் சாப்பிடணும். ஒரு மண்டலம் மினிமம் சாப்பிடுங்க முதல்ல. உங்களுக்கு சரியாயிடுது உடம்பு அப்படின்னாக்க நீங்கள் வந்து இன்னும் கண்டினியூ பண்ணி அதை செய்யலாம். இது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு உடம்பை வந்து நம்ம கிளென்சிங் பண்ணுறோன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், கிளென்சிங் த பாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பண்ணுவோம். இப்போல்லாம் வந்து எல்லோரும் என்ன பண்ணுறா, நம்மளோட கான்ஸ்டிபேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கிளென்சிங் பண்ணிக்கிறான். வெளியில் போய் பண்ணிண்டாக்க நம்ம அந்த பெருங்குடலோட உள்ளே இருக்கிற எல்லா கழிவுகளும் வெளியில் வந்துடும். எப்படி நம்ம ஒரு தண்ணி அடித்தா எல்லாம் அடிச்சுட்டு வெளியில் போகிறதோ அதே மாதிரி நம்ம உடம்புக்கு அந்த கிளென்சிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறா. அது கூட நம்ம போய் பண்ணிக்கலாம். பட் நம்ம வீட்டிலையே இருக்க பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லேகியத்தை வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னா தானே பேதி ஆகும். பேதி ஆச்சுன்னா இன்னும் கழிவுகள் உடம்பில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த கழிவு இதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். கழிவுகள் வெளியில் அனுப்புறது தான் நமக்கு வேலை. நிறையா பேர் பயப்படுறாங்க, ஒரு தரம் பேதியானாலே ஐயோ பேதியாருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மருந்தை சாப்பிட்டு பண்ணுறாங்க. அந்த பேதியாகிறது நிறையா பேருக்கு நல்லதாகவும் இருக்கலாம், நிறையா பேருக்கு கெட்டதாகவும் இருக்கலாம். ஏன்னா ஒரு ஒரு பாடி ஒரு ஒரு மாதிரி, ஒவ்வொருத்தரோட உடம்பு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் இது பொருந்தும்னு நான் சொல்ல மாட்டேன். யாருக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், யாருக்கெல்லாம் ஓகே வருதோ நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட நரம்பு தளர்ச்சிக்கு, இது நரம்பு தளர்ச்சிக்கு புள்ளிகள்லாமும் இருக்குது. நர்ஸு இதுக்கெல்லாம் வந்து நம்ம காலில் ரெண்டு மூணு புள்ளிகள் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு மூணு புள்ளிகளை நம்ம வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னாக்க நல்லாவே கொஞ்சம் ஒர்க் ஆகுது. எனக்கு அனுபவத்தில் நிறையா பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி புள்ளிகளை அழுத்திட்டா ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்களால் அழுத்திக்க முடியலன்னா வேறு யாரையாவது விட்டு அந்த புள்ளிகளை டெய்லி அழுத்தம் கொடுத்து தளர்த்த சொல்லுங்கோ. அதுக்கு நான் உங்களுக்கு கையில் காமிக்கிறேன். இந்த பாருங்கோ, இந்த கட்டை விரலும் இந்த விரலும் எந்த இடத்துல சேர்த்து வச்சுட்டோன்னா இந்த இடத்துல இந்த லைன் முடியறது. இந்த இப்படி அழுத்தணும், இந்த லைனில் இப்படி அழுத்தினோம் நான் 14 தடவை. நிறையா பேருக்கு இதை அழுத்தினோம் அப்படின்னா வலி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வலி இருந்தது அப்படின்னாக்கா இதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்மளோட கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது வந்து நம்மளோட அக்குப்ரெஷரில் ஒரு நல்ல பாயிண்ட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். நிறையா பேருக்கு வந்த உடனேயுமே நாங்கள் அவங்க இருக்கா இல்லையான்னு நாங்கள் கேட்குறதே இல்லை. இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டு ஜிம்மியை வச்சுக்கிட்டு இப்படி நாங்கள் பண்ணி விட்டுடுவோம். அவங்களுக்கு சில பேருக்கு வலி இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம உட்காந்துட்டே கூட நம்ம பண்ணிக்கலாம். இது ஒரு ரொம்பவே ஈஸியான ஒரு புள்ளி. இந்த ஆள்காட்டி விரலும் நம்மளோட கட்டை விரலும் சேர்ற இடத்துல இந்த லைன் விழருது, ஒரு கோடு விழருது பாருங்க. இந்த கோடு முடிகிற இடத்துல நாம் இந்த பாயிண்ட்டை அழுத்திக்கலாம். அடுத்தது வந்து இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட கையில் கூட பாருங்கள், இது நம்மளோட ரெண்டு கால், இது நடுப்புற இந்த இடத்துல வந்து இதை பாருங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக பண்ணி இப்படி நேராக இங்கேருந்து வந்து இப்படி வந்து இப்படி போய் இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், அது இப்படி தள்ளி இப்படி தள்ளி விடலாம். இப்படி பண்ணி தள்ளி விட்டுடணும். இப்படி இந்த இடத்துலேருந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி பண்ணி இந்த இடத்துல ஒரு பெண்டு இருக்கும், அதை போட்டு இப்படி தள்ளினோன்னா நம்மளோட உடம்பில் இருக்கிற கழிவுகள் வெளியில் போகும். அதனால் நம்ம இது ஒரு கையிலே உட்காந்துன்னு பண்ணிக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்களே ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகிறது, அப்போது அந்த குழந்தைக்கு இது கான்ஸ்டிபேஷனாக இருக்குது இல்லை மலம் வெளியில் வரல அப்படின்னாக்க இதை ட்ரை பண்ணி அந்த குழந்தைகளுக்கு வீட்டிலையே மலம் கழிக்கிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், அது எல்லாருமே பண்ணுறாங்க. நான் கூட எங்கள் வீட்டு பசங்களுக்கு அதை பண்ணி நான் வீட்டிலேயே அவங்களுக்கு மோஷன் போக வச்சு அனுப்பிச்சி விட்றது. நிறையா குழந்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் போனதுக்கப்புறம் பாத்ரூம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கழிவுகள் போகாதையே உள்ளேயே வச்சுட்டு வீட்டுக்கு வந்து தான் பண்ணுறாங்க. அது ரொம்பவே தப்பான காரியம். ஏன்னா நமக்கு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை யூரின் போகணும், அதுக்கப்புறம்
கான்ஸ்டிபேஷனாக இருந்தது, வீட்டில் அவங்களுக்கு மலம் கழிக்க முடியலன்னா ஸ்கூலில் போயாவது நம்ம பண்ணி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி அனுப்பணும். ஸோ இது நம்ம பண்ணினோன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் குறையும், நரம்பு வந்து உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். எல்லா நரம்பும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வலி இல்லாத இருக்கும். ஒரு ஐயோ ஏன்னா ஒரே நாளில் பண்ண முடியுமான்னா ஒரு நாள்லாம் பண்ண முடியாது. இதை இந்த இதை வந்து நீங்கள் ஒரு மண்டலம் மினிமம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா ஒரு 3 மாதம் நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்லா ஆகிடும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவீங்க. உங்களோட முகத்திலேயே அந்த தெளிவு தெரியும். ஸோ அந்த தெளிவு தெரிஞ்சாக்க நீங்கள் வந்து எல்லோரும் உங்களை கேட்பாங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ அந்த தெளிவு தெரியறச்சே உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், மனசில் ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். இதோ நம்ம பண்ணுறோம் அது கரெக்டாக ஆகணும் அப்படின்னு நம்ம மனசு நம்மளுக்கு சொல்லணும், இந்த மாதிரி இப்படி இருக்குது. நம்ம மனசுக்கு நம்ம சொன்னோன்னாக்கா உடம்பு தானே சரியாக போயிடும்.